தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு வித விதமான உணவுகள்ல படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக பிரபல ஜோதிடர் பந்தி விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா என்னோட முதல் கேள்வி என்னன்னா இப்போ வந்து நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கும் இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியும் கண்டுபிடிச்சு சொல்லலாம் இத்தனை கிரகங்களை வச்சு பேர் கேட்கிறோம் இல்லையா அப்ப அவங்க குலதெய்வம் என்ன பேர்ல இருக்குங்கிறது அது சொல்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை அதுக்கான டைமிங் ஒண்ணு இருக்கு சில வெள்ளிக்கிழமை நாளில் தான் அது பார்க்க முடியும் அது சோழி பிரசன்ன அடிப்படையில் தான் சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு சொல்ல முடியும் இது ரெண்டு லாஜிக் தான் செல்ஃபோனை வச்சு அவங்க நம்பர் பண்ணி ஒன்று சொல்லுவோம் நாளைக்கு ஒரு நம்பர் மாற்றிட்டாங்கன்னா கஷ்டம் இல்லை அவங்க வீட்டில் யாருக்கா ஹாரஸ்கோப்பே இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க உறவுகளுடைய ஹாரஸ்கோப்பை வச்சு சொல்லலாம் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் சமீபத்தில் ஒரு இந்த லாக்டவுனுக்கெல்லாம் முன்னாடி மலேசியாவில் ஒரு உடன்புறவா சகோதரியாக இருக்கிறாங்க பேர் உமையால் அப்படின்னு பேர் நிறையா கிளைண்ட் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க மலேசியாவில் ஜொகூரில் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ அவங்க இங்கே வந்து எங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டே போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அவங்களுடைய சமுதாயம் கேட்க வேண்டியிருக்கு அவங்க வந்து நகரத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க காரைக்குடி நகரத்தார் தான் நாங்கள் ஸோ அப்போ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பேரை வச்சு இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிங்கமுன்னேரி பகுதியில் நன் அதாவது நத்தம் அந்த அந்த கணவாய் நத்தம் கணவாய் பகுதியில் கிணற்றடி காளி அப்படிங்கிறத அவங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கல்வெட்டில் அவங்க தாத்தா முப்பாட்டனாருடைய பேர் இருக்கு இந்த பேர் இருக்கும் போய் பாருங்கன்னு சொல்லி நகரத்தாரை தவிர யாரும் வழிபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விசாரிச்சு ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு பேருக்கு மேலே கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க இது ஒரு அதிசயம் கிடையாது அந்த அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்களும் அந்த ஜாதகத்தினருக்கூடிய கிரகத்தினுடைய பெயர்களும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கும் சில ஜாதகங்களுக்கு குலதெய்வம் வேண்டாம் சார் தேடாதீங்க சார்னு சொல்லிடுவோம் அதுக்கு வந்து ஆண் வரிசை இல்லாமல் முடிஞ்சு போயிடும் ஒரு பதினாறு ஜென்ரேஷன் வரைக்கும் தான் அந்த குலதெய்வ வழிபாடு இருக்கும் பதினாறு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வேறு தெய்வம் மாறிடும் குலதெய்வம் மாறிடும் மாறி ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் ஓகே பதினாறு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் ஒய் இந்த குரோமோசோம்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதை வச்சு அவங்களுக்கு வந்து இந்த இன்மையாக அவங்களுக்கு குலதெய்வம் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிடும் இப்போ என்னுடைய குலதெய்வம் எடுத்தால் அது தூத்துக்குடி மாவட்டம் ஆக்சுவலாக எங்களுடைய பூர்வீக ஊர் வந்து கட்டஓம்மனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது எங்கள் குலதெய்வம் இருக்கிறது எட்டயாமர ராஜாவுக்கு சொந்தமான இடம் எட்டேமர் ராஜாவுக்கு சொந்தமான இடம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பையன் வரைக்கும் கும்பிடு கும்பிட்றாங்க இது எத்தனை தலைமுறைக்கு போச்சோங்கிறது தெரியாது எத்தனை தலைமுறைக்கு போச்சுங்கிறது தெரியாது எங்களுடைய நைன்டி எயிட் வரைக்கும் என்னுடைய எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு யார் போய் சாமி குண்டால் இறந்துடுவாங்க எங்கள் குடும்ப உறுப்பினர் அப்போ என்னுடைய துணைவியார் கன்சிவாக இருக்கிற நேரம் வளைகாப்பு போட்டு அவங்க அழைச்சிட்டு போய் போன நேரம் நாங்கள் அந்த குலதெய்வங்களுக்கு கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு வந்து ஒரு என்னுடைய பொண்ணு பிறந்து என்னுடைய மகள் மூத்த மகள் தொண்ணூற்றி எட்டில் பிறக்கிறாங்க அவங்க பிறந்து இருபத்தி ரெண்டு நாளில் என்னுடைய சிஸ்டர் இறந்தாங்க ஸோ அது கூட நாங்கள் குலதெய்வங்கள் போகிறதே நிறுத்திட்டோம் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அப்போ நம்ம குலதெய்வங்களுக்கு நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதுக்கு பிறகு என்னுடைய மூத்த முன்னோடி இன்றைக்கி நான் அளவுக்கு இந்த ஜோதிட இருக்கேன்னா அது ஒரு அவர் ஒரு காரணம் ஸோ அவர் வந்து உங்கள் குலதெய்வத்தில் ஏதோ குழப்பம் ஏதோ பிரச்சனை இருக்குது அதுக்கான சொல்யூஷன் தேடிக்கோங்க என்னால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஒரு பெருமை மிக ஒரு நூலாசிரியர் ஒரு ஜோட குருநாதர் அவர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது இறந்தவங்களுக்கு எங்கேயோ சமாதி இருக்குது அந்த சமாதியை நீங்கள் வழிபடும் பொழுது தான் உங்கள் குலதெய்வம் அனுக்கிரகம் பண்ணும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியா வாரணாசியில விஸ்வநாதரையும் காலபை ஐயாவையும் வேண்டி எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி வாரணாசியில போய் என்னுடைய கிட்டத்தட்ட நான் நான் வாரணாசியில போய் லக்ஸுரி ரூம் எல்லாம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் போனேன்னா சாதாரணமா சுடுகாட்டெல்லாம் தூங்குவேன் எனக்கு தெரிஞ்சு நான் பதினெட்டு வருஷமா மொட்டையாக தான் இருக்கேன் மாசம் மாதம் மொட்டையடிச்சிருவேன் வாரணாசியில போய் பிச்சை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்றேன் பிச்சைக்காரன் படம்லாம் இன்னைக்கு வந்திருக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக அது தர்மம் எடுத்து தான் நான் சாப்பிட்றது வாரணாசியில் அதுக்கு பிறகு காசி விஸ்வநாருடைய அனுக்கிரகமும் என் தாய் அன்னபூரணி அம்மாவுடைய அனுக்கிரகமும் காலபேருடைய பேருடைய அனுக்கிரகத்தினால் என்னுடைய பூர்வீக ஊரை தேடி கண்டுபிடிச்சி என்னுடைய எங்கள் அப்பாவைக்கே எங்கள் அப்பாவுக்கே தெரியாது எங்கள் முப்பாட்டனார்களுடைய சமாதியை கண்டுபிடிச்சி அதே வேலுங்கிற பேர்லேயே அவர் இருக் அவருடைய பேர்லேயே அந்த சமாதி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கட்டவும்மனுடைய படை வீரர்களில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க சிலம்பாட்டக்கலையில் மிகப்பெரிய ஒரு கலைஞராக இருந்திருக்காரு போ அதாவது பெரிய வாரியார் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க கட்டஓம்மன் காலத்தில் அவங்களுடைய படை வீரர்களாகவே இருந்திருக்கிறாங்க அதுக்கு அவர் கல்யாணம் முடிக்காம அவர் சமாதியாக இருக்கிறாரு இதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சது இதுக்கெல்லாம் காரணம் ஜோதிட குருமார்களும் ஜோதிட துறையுமே ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த ஞானம் எனக்கு அவருடைய சமாதியை தொட்டு வணங்கிய பிறகே எனக்கு என்னுடைய அவர் வாக்கு சொல்லி என்னுடைய ஏழு தலைமுறையில் யாருக்கும் ஜோதிடம் தெரியாது எங்கள் முப்பாட்டனார் ஏழு தலைமுறைக்கு மாடி கட்டோமன் காலத்தில் வந்தவர் வாக்கு இருந்திருக்கிறார் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடும் கருப்ப சுவாமியுடைய வழிபாடும் பண்ணியே இருந்திருக்கார் துறவியாக இருந்து அவர் இறந்திருக்காரு ஸோ அப்போ பேர்களே இந்த கிரகங்களை ஆள்கிறது அப்படின்னு இன்னொரு குருநாதரை சந்தித்த பிறகு இதெல்லாம் கிடச்சது அத்தனை ஞானமும் அந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் அன்னபுரணியுடைய பிச்சையே இந்த வாழ்க்கை அவ்வளோதான் அப்போ அது இது அந்த அனுபவமும் இதெல்லாம் வந்து நமக்கு அடுத்த ஜோதிடத்தில் தேட வச்சது ஸோ கண்டுபிடிச்சி சொல்லலாம் எல்லாமே அனுபவமே ஜோதிடம் அப்போ எங்கள் அப்பாவுக்கே தெரியாது எங்கள் முப்பாட்டனாக இருக்குது சமாதி வந்து எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ஏழில் இறந்துடுறாரு அப்போ அந்த பெயர்கள் கரெக்டாக அது அக்யூரஸியாக வந்தது அதே மாதிரி வேலுங்கிற ஒரு சமாதியாக இருக்குது இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்குது அவருடைய அனுக்கிரகம்தான் இந்த அளவுக்கு அந்த முன் ஜென்ம தொடர்பு அது மேபி ஒருவேளை நான் வேளுவாக கூட இருந்திருக்கலாம் அதுக்கான ஆய்வு தேடிட்டு இருக்கேன் ஒருவேளை ஸோ அந்த இடத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு அதுக்கான ஆய்வு பண்ணுறேன் ஸோ குலதெய்வம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிச்சு பாருங்க அதுவே சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்கும் இருக்கு அதெல்லாம் உண்மை இத்தனை மணிக்கு இந்த பேர் கொண்டவங்க வருவாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியும் இந்த ஞானம் எல்லாம் யார் கொடுத்தது குருமார்களும் காசி விஸ்வநாதரும் நான் வணங்கக்கூடிய அண்ணாமலையார் தான் கொடுத்தது நான் ஒன்றும் இல்லை நான் சாதாரணம் நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது எனக்கும் கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாம் வரும் கண்டிப்பாக குலதெய்வம் சொல்ல முடியும் சொல்ல முடியாத ஒன்றும் இல்லை அதுக்கான நேரம் அவங்க கொடுக்கணும் அவங்களுடைய கருமை தடுத்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதான் விஷயம் சரிங்க ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் நவகிரகம் அதுக்கான பரிகாரம் எதுவுமே நீங்கள் சொல்றது இல்லையா பலன்கள் எதுவுமே சொல்றதில்ல அது ஏன் சொல்ல இருந்தால் சொல்லலாம் அதாவது அந்த ஜாதகத்தில் நவக்கிரகத்துக்கு பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா இறைவனையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நவக்கிரகத்துக்கு உண்டு இறைவனையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நவக்கிரகத்துக்கு உண்டு அதுதான் உதாரணமாக சொல்லுவோம் ஒன்றரை வருஷமா லாக்டவுனில் எல்லா கோயிலும் எழுத்து இல்லையா கிரகம் கண்டிப்பாக கிரகம்தான் பெருசு பரிகாரம் வந்து அந்த ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ நவக்கிரகத்துக்கு வழிபாடு சொல்கிற கூட தப் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்றா இருந்தால் அவங்களுக்கு இந்த போய் உங்கள் புதனை வழிபடணும்னு இருந்தால் போய் செய்யுங்க கோச்சாரம் எல்லாமே கோச்சாரம் தான் உங்கள் பிறந்த கால ஒம்பது கிரகத்தையும் நிகழ்காலம் ஒம்போது கிரகம் போய் மோதுது நல்ல கிரகத்து மேலே மோதுச்சின்னா நல்ல பலனு தீய கிரகத்து மேலே போய் மோதுனா பாதிப்பு அதிகம் அப்போ பதினெட்டு கிரகமாக வச்சு பார்க்க வேண்டியிருக்கு பிறந்த காலம் இப்போ தொண்ணூத்தெட்டில் பிறந்திருப்பாங்க அதில் ஒம்பது கிரகம் இருக்கும் இன்றைக்கிள்ள ஒம்போது கிரகம் இதில் எதில் போய் மோதுது எதனால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதை வச்சு தான் பரிகாரம் சொல்கிறோம் அதில் அவங்க நவக்கிரகம் கண்டிப்பாக போய் ஆகணும்னா போயே தீரணும் இப்போ உதாரணமாக ஒருத்தர் திருநாகேஸ்வரம் போக சொல்லியாச்சு அவருக்கு அன்னைக்கு அப்போ அவர் திருநாஸ்வரம் போகாமல் அவர் விடுவி காலம் கிடையாது அந்த ஜாதகத்துக்கு அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு சம்மந்தம் இல்லாமல் நேராக திருவாரூர் போய் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி போயிட்டு அங்கேருந்து நேர சீர்காழியில் போய் சீர்காழி கடை வீதியில் பாம்பு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த குருக்கள் அவருக்கு நெருக்கம்னு அங்கே போயிருக்காரு மதியானம் மூணு மூன்றரை மணிக்கு அப்போ அங்கே மூன்றரை மணிக்கு கோயில் இருக்கும் இந்த விளக்கெல்லாம் வச்சு விற்கிறவர் கோயில் குளிந்துருக்கிறாரு இவர் மலை மலன்னு கோயில் இருக்காரு இருக்கார் யாருக்கேடியா கோயில் குழந்தை வெளியில் போயாண்டிருக்காரு இல்லை குருக்கள்கிட்ட வந்த மொளம் வெளியில் போ வெளியில் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் உள்ளே போனோன்னே விரட்டுறாங்க எங்கே இருக்கு ஏன்னு சீர்காழி கடை வீதியில் பாம்பு கோயில் இருக்கேன் உங்களெல்லாம் எங்கே சொன்னேன் திருநாயேஸ்வரம் மணி மூன்றரை சார் இங்கேருந்து போகும் நாலரை ஆறு மணி மூணு மணி நேரம் ஆயிருமே சார் அது எனக்கு தெரியாது பரிகாரம் சொல்ல வேண்டியது என் கடமை பரிகாரம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை பலன் அளிக்க வேண்டியது இறைவன் கையில் இருக்குது என்னையே சொல்லி குறைப்படக்கூடாது அப்போ அவர் உடனே அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்து விரட்டு விரட்டுன்னு திருநாகேஸ்வரம் கரெக்டாக உள்ள நுழை கடைசி அபிஷேகம் நடக்குது ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க அவர் உள்ள நுழை ஸ்க்ரீன் விலகுதான் சார் என்ன சார் ஜனங்க அப்படியே அதாவது பேஜ் பேச்சா தான் அங்கே அபிஷேகம் நடக்கும் திருநகேஸ்வரத்தில் நான் உள்ளே போய் நுழைறேன் சார் அப்படி ஸ்க்ரீன் வளைய சார் உங்கள் பிரச்சனை முடிஞ்சு வாங்க அப்போ அபிஷேகம் பார்த்துட்டு அவர் அங்கே இருந்துட்டே ஃபோனில் ஓம் நகத்வஜாய வித்மகி பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிங்கிகா கற்ப சம்பூதம் தம் ராகு பிரணமாம் யகம் அப்படிங்கிற மந்திரத்தை என்கிட்ட சொல்கிறார் அவர் சார் ப்ரத் ஏங்க சொல்கிறீங்கன்னு இல்லைங்க ஃபோனை வச்சுக்கிட்டே பேசுகிறேங்க அவர் பகவானை பார்த்து சொல்கிறேங்க என்னாரு எனக்கும் அவர் அனுகிரகம் பண்ணிட்டாரு வாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க வேற 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 டைரக்ஷனுக்கு போவாங்க திருவன்காடு போய் புத பகவானை மட்டும் பாருங்கன்னா அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க வைத்திய போவாங்க போகும்போது ஒன்று பார்த்து சொந்த வந்தத்தை கூப்பிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றிடுறது போகும்போது புலீஸாக தான் என்னமோ சாப்பிடட்டும் ஒவ்வொரு கோயில் விடாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அதை செய்கிறதில்ல சுற்றி பத்து கோயில் போயிட்டு வருவாங்க வேலை செய்யாது அந்த ஜாதகத்துக்கு இங்கே தான் போகணும் ஒரு ஜாதகத்தில் பெரும் புளியூர் பெரும் புளியூர் வியாக்கரபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அது மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு அவர் இருக்கிற ஸ்தலம்லாம் சுற்றி அடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்கிறார் எப்படி வேலை செய்யும் சில கோயில்களுக்குலாம் மூணாவது நெகட்டிவ் வேலை வேலை செஞ்சிடும் ஒருத்தர் காளிங்க நிறுத்தனம் கோயிலுக்கு நீங்கள் போகாதீங்க உங்கள் நண்பர் மட்டும் கோயிலுக்குள்ளே போகட்டும் நீங்கள் வெளியில் இல்லைங்கன்னாச்சு அங்கே போயிட்டு வந்த ஏற்கனவே ஒரு மூட்டு வழி போயிட்டு வந்தக்கப்புறம் ரெண்டு காலம் வீங்கிடுது அதாவது அது நீங்கள் பரிகாரம் சொல்லி பாருங்கள் ரிப்பன் வெட்ட சொல்லுவோம் ரிப்பன் ஒரு அடி நீளம் வச்சுக்கோங்க அதை பொடி பொடியாக வெட்டி கீழே ஓடுங்கன்னா ஒருத்தர் வாங்கி ரெண்டாக வெட்டி கீழே ஓட்டுறாரு ஒரு அடி நீல வச்சுக்கோங்க அதை பொடி பொடியா வெட்டி கீழே ஓடுங்க ஒருத்தர் ஸ்கேல் வச்சு அளக்குறாரு கூட போயிருச்சே சார் இது லாஜிக்கா சொல்றான் ஒரு அடி நீளம் போதுங்கன்னு அதை பொடிப்பொடியா கட் பண்ணி கீழே ஓடுங்கன்னா அதை என்ன பண்றது ஒருத்தர் ஒரு ரோல் வாங்கிருக்காரு ஒரு அடி வெட்டி கீழே ஓட்டு போயிருக்காரு டெய்லி சார் ரோல் வாங்கி முடியலை சார் சார் நான் உங்களை என்ன சொன்னேன் ஒரு அடி நீளம் ஒரு படத்தில் காமெடியாக வரும் தெரியுமா காலையில் கோழி குவிச்சா கொக்குரம் குவிச்சா அதே காமெடி தான் இருக்கும் பரி ஆணியே விடுங்காதீங்க விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் நம்ம அந்த நவக்கிரகத்துக்கு இருந்தால் மட்டும்தான் சொல்லணும் திருநள்ளாறு எல்லாரும் கண்ணாமலான்னு போயிடக்கூடாது கடகலக்கணம் ஜிம்மலக்கணம் போனால் படுத்து எடுத்துரும் அவங்க திருநள்ளாருக்குள்ளே போகிறதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அங்கே அங்கே நம்ம நல திருத்தத்துக்கு பக்கத்தில் அங்கே ஒரு உணாரி கோயில் இருக்குது இங்கே குளிச்சுட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் திருப்பி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியேறணும் டேரெக்டாக திருநள்ளாறு யார் போகலாம் லக்கணம் போகலாம் துலா லக்கணம் போகலாம் மகரலக்கணம் போகலாம் கும்பலக்கணம் போகலாம் விளையாட்டு இல்லை ஒரு பரிகாரங்கிற விளையாட்டு இல்லை கிடையாது சில வேர்லாம் திருநள்ளாறே போகாதீங்கன்னு சொல்கிறோம் மேசலக்கணம் போட்டும் போயிட்டு வாங்க சும்மா போய்தான் பாருங்களேன் ஒரு மேசலக்கணம் மேசலக்கணம் போய்தான் பாருங்களேன் திருநள்ளாறு ஐயோ அதே மாதிரி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் திருப்பதி போனால் பிச்சு எடுத்து போடும் ஸோ பரிகாரங்கிறது நவகிரகத்தை வழிபாடு இருந்தால்தான் சொல்லணும் நான் நவகிரகத்தை அதுக்காக வழிபடாதீங்கன்னு சொல்லலை நவகிரகம் இல்லைன்னா நாமளே கிடையாது வழிபாடு இருந்தால் தான் சொல்லணும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு சொல்கிறேன் வைத்தீஸ்வரங்கள் போயிட்டு வாங்கங்கிறேன் சில பேருக்கு திருவெண்காடு போங்கிறோம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகஸ்தலம் சொல்கிறோம் சில பேருக்கு கீழ்ப்பெரும்பல்னு சொல்கிறோம் சொல்றோம் இல்லாமல் இல்லை அப்படிலாம் இல்லை ஆனால் அவங்க ப்ராப்பராக செய்யணும் கண்டிப்பா அவங்க ப்ராப்பராக நூறு சதவீதம் செஞ்சாங்கன்னா சக்சஸ் ஆகும் சில பேர்களெல்லாம் தேவையில்லாமல் அழைச்சிட்டு போகக்கூடாது இப்போ காசிலாம் பரிகாரம் சொல்றோம் இந்த பேர் எல்லாம் கூட்டு போகாதீங்கன்னு சொன்னால் அவங்களையே நான் கூப்பிட்டு போனா என்ன அர்த்தம் குடும்பத்தில் பொழுது எப்படி விட்டு போக முடியாது இது பரிகாரம் இது பரிகாரம் காசியில் போய் நீங்கள் அதாவது எந்த விதமான சுகம் இல்லாமல் காசியில் உண்மையிலேயே எளிமையா போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் சக்சஸ் ஆயிருக்கு எளிமையா எனக்கு நெருங்கிய நண்பர் அவரு அவரு சட்டத்துறையில் பெரிய கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு ஒரு கட்சியினுடைய பொறுப்புல மாவட்டத்தினுடைய துணை செயலாளராக இருக்காரு ஒரு கட்சியில வக்கீல் சங்கத்துக்கு துண்டை எடுத்து போய் பிச்சு எடுத்தாரு என் கண் முன்னாடி நான் பாக்கிறேன் அந்த பொண்ணு போய் இறங்கி உட்கார்ந்து யாரும் தர்மம் பண்ண வரல எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரி இறங்கி அந்த பொண்ணு எடுத்துகிட்டு துண்டு எடுத்துகிட்டு போய் தர்மம் கேட்குது ஒரு ஆள் வந்து நான் நார்த் இந்தியன் உத்தரப்பிரதேசக்காரர் கேட்குறாரு உங்கள் ஊர் போக காசு இல்லையா காசு வேணுமா ஏன் இப்படி வந்து பிச்சை எடுக்கிற தமிழ்நாட்டு மனத்தை ஏன் அவமானம் வாங்குறேன்னு அப்புறம் நாம் போய் ஐயா அது பரிகாரத்துக்கு கேட்குறாங்கன்னு கேட்டால் ஹிந்தியில் சொன்னதுக்கு பிறகு சொன்ன நபரே தானம் கொடுத்தாரு மூணாவது மாதம் கல்யாணம் மூணாவது மாதம் தீபாவளி மாதத்துக்கு தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடி போயிருக்கோம் இது ஏற்கனவே போன இன்ட்ரூவ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் பிச்சை எடுத்து தான் எடுத்து ஆகணும் செட்டப் பண்ணி ஒருத்தர் போய் பற தானம் பண்ண சொல்லியிருக்காரு பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு கைடை கூப்பிட்டு போயிருக்காங்க கைடு கிட்ட சொல்லி ஒரு பத்து பேரை பிச்சை எடுப்போம் நூறுரூவா கொடுத்து பிச்சை போட சொல்லுங்க எங்கள் மச்சாம் பிச்சை எடுக்கிறாரு ஓ யாரும் காசு போட ஆள் இல்லை கைடை கூப்பிட்டு கைடு மூலமாக ஒரு பத்து பேர்கிட்ட காசை கொடுத்து அப்படி போய் போனால் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணி வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் வேலை செய்யாது பிச்சை எடுத்தல் என்பது என்ன அவமானப்படுதல் அர்த்தம் இறைவன் முன்னாடி அவமானப்படுறதுக்கு என்ன பயம் எதுவுமே இல்ல இறைவன் முன்னாடி அவமானப்படுறது என்ன தப்பு இருக்கு ஸோ பரிகாரம் நவக்கிரகத்துக்கு சொல்றேன் இல்லைன்னு சொல்லலை தேவைப்பட்டால் அவங்க அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னா போய் தான் ஆகணும் நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள்லாம் இல்லாமல் இருக்கு இல்லையா அவங்க வந்து டெஸ்ட் டெஸ்ட்யூ பேபி பெற்றுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அது அவங்க ஜாதகத்தில் கூடிய கிரக நிலைக்குமா பாதகம் நிறைய பேர் எத்தனையோ பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த எல்லாம் தடை ஏற்பட்டும் பொதுவா வந்து புதன்தான் கல்விக்கான கிரகம் புதன் கேது தொடர்பு இருந்தா புதனுடன் பாதகாதிபதி சம்பந்தப்பட்டா